ஓடிடி பிளாட்ஃபார்மில் கீர்த்தி சுரேஷ் நடிப்பில் வெளிவந்த மிஸ் இந்தியா ரிவ்யூ தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த படத்தில் கீர்த்தி சுரேஷ் லீடிங் ரோலில் நடிச்சிருக்கிறாங்க. நதியா அம்மா கேரக்டர்லேயும், ராஜேந்திர பிரசாத் தாத்தா கேரக்டர்லேயும், வில்லனா நம்ம தலை அஜித் படம் விஸ்வாச படத்தில் நடித்த ஜெகபதி பாபு வில்லன் கேரக்டர்லையும் நடிச்சிருக்கிறாங்க. படத்தோட பேஸ் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, ஒரு மிடில் கிளாஸில் பிறந்த பொண்ணு தன்னோட லட்சியமாக பெரிய பிஸ்னஸ் உமனாக ஆகணுன்றது தான். ஸோ அவங்க அந்த லட்சியத்தை அடைஞ்சாங்களா இல்லையான்றது தான் சுவாரஸ்யமாக சொல்லியிருக்கிற படம் தான் மிஸ் இந்தியா. படத்தோட ஸ்டோரி கேட்கும் போதே நம்ம எல்லாருக்கும் தெரியுது, இது ஆல்ரெடி ஏகப்பட்ட தமிழ் படம் இந்த பேசிக் கான்செப்டில் வந்தது தான். உதாரணத்துக்கு நம்ம சூரிய வம்சம் சொல்லலாம். அதில் சரத்குமார் எப்படி ஒரே ஒரு பஸ்ஸை வச்சு ஒரே பாட்டில் பணக்காரன் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வேலையில்லா பட்டதாரி நம்ம தனுஷ் நடித்த படங்க, அதில் எப்படி நான் ஒரு பெரிய இன்ஜினியர் ஆகணும் லட்சியத்துக்கோசம் ஒரு லீடிங் இன்ஜினியர் கம்பெனி கூட போராடி வின் பண்ணுற மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க. ஸோ இதே பேசிக் கான்செப்ட்னா என்ன ஒரு இதில் ஒரு மாற்றம்னா அதிலலாம் ஹீரோவை காமிச்சிருப்பாங்க, இதில் ஹீரோயின் போராடி வின் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதுதான் மிஸ் இந்தியா. படத்தில் கீர்த்தியோட ஃபேமிலி மிடில் கிளாஸ் ஃபேமிலி, மொத்த குடும்பத்துக்கு வருமானமே அப்பாவோட வருமானம் தான். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும். ஸோ அண்ணனுக்கு அமெரிக்காவில் ஜாப் கிடைச்சிரும். ஸோ வேறு வழி இல்லாமல் அமெரிக்காவுக்கு ஃபேமிலியோடு செட்டில் ஆகிடுவாங்க. அமெரிக்காவில் போனதுக்கப்புறம் கீர்த்தி அவங்க லட்சியத்தை அடையிறதுக்கு தேர்ந்தெடுத்த வழி தான் டீ கடை. அதாவது இங்கிலீஷில் டீ ஷாப்னு சொல்லலாம், தமிழில் டீ கடை தானே, அதை தான் தேர்ந்தெடுப்பாங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் டீனா என்னன்னு தெரியாது, எல்லோரும் காஃபி தான் குடிப்பாங்க, அதுவும் காஃபி ஷாப்பு ரிச்சா. ஸோ அந்த அமெரிக்காலேயே பெரிய பிரபலமான காஃபி ஷாப் இருக்கும், அங்கே தான் எல்லாம் அந்த மாதிரி ஃபேமஸாக இருக்கிறதுனால. ஸோ இந்தியன் டீயை அங்கே லான்ச் பண்ணி நம்ம ஏன் பெரிய பிஸ்னஸ் உமன் ஆகக்கூடாது சொல்லிட்டு தன்னோட லட்சியத்தை சாதிக்கலாம்னு சொல்லிட்டு டீ ஷாப் ஆரம்பிப்பாங்க. படத்தில் மட்டும்தான் எப்படின்னு தெரியல, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா தாங்கிட்ட எந்த ஃபண்டும் இல்லைனாலும் தேடி வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி படத்துலேயும் ஒன்றில் ரெண்டு இல்லைங்க, 3 கோடி ரூபாய் தேடி வந்து ஃபண்டை கொடுத்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. கீர்த்தி அதை வச்சு பெரிய பிஸ்னஸ் உமனாக ஆகிறாங்களா இல்லையான்றதுனா படத்தை சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஸ்டோரி நான் சொல்லவே தேவையில்லை, நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க. வேலையில்லாப்பட்ட தாரி மாதிரி தான், என்ன தான் லீடிங் கம்பெனி காஃபி ஷாப் வச்சுருந்தாலும் அவனுக்கு ஒரு பொறாமை வந்துடும்ல, காம்படிட்டிவாக ஒரு டீ கடை வருதுன்னா. ஸோ அவன் பெரிய பிஸ்னஸ் மேனு, அப்படி இருந்தவன் ஒரு சின்ன டீ கடையை போட்டியாக நினச்சி அவங்கள எப்படி எதிர்க்கிறான், அவங்கக்கிட்டேருந்து இவங்க எப்படி வளர்கிறாங்கன்றது தான் சுவாரஸ்யமாக சொல்கிறேன்னு சொல்லி முயற்சி பண்ணிக்கிற படம் தான் மிஸ் இந்தியா. நான் சொன்ன சூரிய வம்சம் படத்துலையாச்சும் சரத்குமார் ஒரு பாட்டுக்காச்சு பஸ் ஓட்டியிருப்பார், கஷ்டப்படுற மாதிரி காமிச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் தான் பணக்காரனாக காமிச்சிருவாங்க. பட் இந்த படத்தில் கடை ஆரம்பித்து அதில் 10 பேர் தான் டீ குடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் மீட்டிங்லே இந்த அம்மா பென்ஸ்காரில் வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. படத்தில் தாத்தா கேரக்டரில் வர ராஜேந்திர பிரசாத் சும்மா சொல்லக்கூடாது, கொஞ்சம் நேரம் தான் வந்திருப்பார், அதுக்கப்புறம் இறந்துடுற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அந்த கொஞ்சம் நேரத்துலேயே சென்டிமெண்ட், எமோஷ்னல், அவர் பேசுகிற டைலாக்ஸ்லாம் நல்லா நச்சுன்னு இருக்கும். மற்றபடி மற்றவங்கள யாரையும் யூஸ் பண்ணவே இல்லைன்னா சொல்லணும் படத்தில். படத்தோட கீர்த்தி சுரேஷ் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா எதுக்கு தான் இருக்கிறாங்கன்னே தெரியாது. படத்தில் கீர்த்தி சுரேஷோட அக்கா வந்து லவ் மேரேஜ் பண்ணி வந்திருக்கிற மாதிரி ஸ்டார்டிங்லேயே காமிச்சிருப்பாங்க. ஃபேமிலியே வந்து அவங்கள வீட்டுக்கு வராதுன்னு சொல்லிடுவாங்க, அதுக்கப்புறம் அவங்க நிலமை என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு காமிக்கவே மாட்டாங்க. அதே போல் கீர்த்தி வந்து நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னதும் கீர்த்தி வந்து வீட்டை விட்டு வெளியே வந்துடுவாங்க, அதுக்கப்புறம் அவங்க அதை பற்றி கேர் எடுக்க மாட்டாங்க. ஸோ நதியாலாம் நல்ல ஆக்டர், அவங்களெல்லாம் யூஸ் பண்ணவே இல்லைன்னா சொல்லணும். படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப சைலண்ட்டாக ஸ்லோவாக போகிற மாதிரி தான் ஃபீலாக இருக்கும். வில்லன் காமிச்சதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்னால் அடிச்சிக்கவே முடியாது, பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் நச்சுன்னு இருக்கும். கீர்த்தி வந்து அவங்களோட பெஸ்ட்டை இதில் காமிச்சிருக்கிறாங்க. மற்றபடி என்னங்க, படத்தை பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.